கடவுளே, இவர் என்னமோ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல. நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். எனக்கு ஓ மேல தான் நம்பிக்கை இருக்கு. அஞ்சலியா சரிப்பா, நான் மறுபடியும் கால் பண்றேன். அப்பா, ஐஸ்வர்யா வந்து எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க. சரிப்பா, சரி. எங்க போனானே தெரியலையே. என்ன, ஐஸ்வர்யா எங்க வரலதானே? அதான் காரிய காணோம். எனக்கு அப்பவே தெரியும், வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவ வீட்டுக்கு வரலையா? யாருப்பா போன்ல? ஏதோ அன்னோன் நம்பர் இருக்கு. பேசுங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் குமரகுரு பேசுறேன் சார். இங்க அன்னை ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு. ஆக்சிடென்டா? ஆமா சார், கார் எலக்ட்ரிக் போஸ்ட்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல வந்தவங்க போன்ல கடைசியா உங்க நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. அதான் உங்களுக்கு கால் பண்றேன். அவங்களுக்கு இப்ப என்னாச்சு? ஐசியூக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐசியூ? எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? இங்க அண்ணா ஹாஸ்பிட்டல் சார். நான் உடனே வர சார், வர. அப்பா, என்ன பாச்சு? அம்மா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? ஐயோ, ஐசியூ வார்ட்ல இருக்காங்க. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் இருந்தாட்ட போன் பண்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் பா? அண்ணா ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. வண்டி எடுங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுங்க? அது என்னமா? ஐஸ்வர்யா போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என்னமாச்சு? என்னாச்சு? ஐஸ்வர்யா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. போற வழியில தான் இது நடந்துருக்கு. ஐயோ அப்பா, அன்னைக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்கப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா, எல்லாரும் அன்னை ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னங்க இது? ஏன் ஐஸ்வர்யாக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு தப்பு தான், ஒரு தப்பு தான் இப்படி வரிசையா நடக்கிற தப்புக்கெல்லாம் காரணம். சரி, டிரைவர கார் எடுத்து. ஆ சரி தாத்தா, வேகமா எல்லாரும் சீக்கிரம் டிரைவர கார் எடுக்க சொல்லுங்க. அப்பா, நான் மேல போய் போன் எடுத்துட்டு வந்தேன். சரிப்பா. ஐயோ, நானும் வந்தறேன்ப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி ஓடுறாங்க? எங்க, நம்ம போக வேண்டாங்க. ஆக்சிடென்ட் எல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்லங்க. அவங்க போய் பாத்துட்டு வந்து என்னன்னு சொல்லட்டும், அப்புறமா நம்ம போலாங்க. இந்த நேரத்துல நம்ம போலனா எப்படி ராஜலட்சுமி? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வாங்கப்பா போலாம். இல்லம்மா, நீ போயிட்டு போன் பண்ணு, நாங்க அப்புறமா வரோம். ஏம்மா, என்னாச்சு? இல்லம்மா, நீங்க போங்க. எல்லாரும் ரெடியா? வாங்கப்பா போலாம். நீங்க போங்க, ஏதாவது பிரச்சனைனா போன் பண்ணுங்க, நாங்க வரோம். சொல்லுங்கமா, அந்த கார் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் கிளம்புறோம். கார் அப்படி திருப்பி நிப்பாட்டுங்க. சரி, நம்ம போய் எல்லாரும் கூட்டிட்டு வரோம். சரி, அத்தை கி ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அத்த போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆகட்டும், நான் உன கொன்னு போடுறேன். நான் சொன்னதை செய்வேண்டி. அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன?
அதான் ஆக வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு. கடைசில இப்படி அவன் உயிருக்கே ஒலை வச்சுட்டேடி. ஏய் என்னடி விட்ட நின்னு பேசிட்டு வா போலாம். எந்த ஹாஸ்பிடல் சொன்ன? அன்னை ஹாஸ்பிடல் வா. राजा अम्मा को आयुर्द ऐश्वर्या अभी पड़ानुरी विषय टेंशन आई पोलिस स्टेशन का इप्ली हास्पिटल कनिपिटिया राजा कुछ वाय मट सुमा இந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாது. என்னத்த பேசுறது? எக்ஸ்கியூஸ் மீ, கார் ஆக்சிடென்ட் ஆகி இங்க கொண்டு வந்தாங்களா ஐஸ்வர்யா? அவங்க எந்த வார்டில் இருக்காங்க சார்? எமர்ஜென்சி வார்டுக்கு தான் கூட்டி போனாங்க. ரைட்ல போய் லெஃப்ட்ல போங்க. ரைட்ல போய் லெஃப்ட். ஆ போங்க சார். சார் நில்லுங்க, யாரும் உள்ள போக கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. அப்பா அம்மா கொன்னு ஆயிருக்காதுப்பா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. டாக்டர் யார் நீங்க? ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்களா ஐஸ்வர்யா அவங்க ஹஸ்பண்ட், அவங்க எப்படி இருக்காங்க டாக்டர்? அது எங்களுக்கே இன்னும் தெரியல. ஜஸ்ட் வி ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ராசஸ். இப்போதைக்கு கான்ஷியஸ் இல்ல. கான்ஷியஸ் இல்ல, ஏர் பேக் இருந்ததுனால அவங்களுக்கு வெளிய ஏதோ இன்ஜூர் இல்ல. பட் பேஷண்ட் கண்டிஷன் இஸ் நாட் குட். அதனால தான் ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால எதுமே சொல்ல முடியும். டாக்டர் எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்லை டாக்டர், வெளிய இருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூட வந்து பாக்கட்டும். எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் சேவ் டாக்டர். சார் பேஷண்ட சேவ் பண்றது தான் எங்களோட மோட்டிவ். அதுக்கு இல்ல டாக்டர், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் தான சொல்றோம். தேவைப்பட்டா நாங்களே உங்களுக்கு சொல்றோம். அட்மிட் இருக்காங்க, எங்க இருக்காங்க? ரைட்ல போய் லெஃப்ட்ல போங்க. ஆ ஆ வா. ஏய் எந்த பக்கம் நீ போணும்? ரைட்ல போய் லெஃப்ட்ல போணுமா? பா எங்க பா. என்னங்க ஆச்சு? என்னாச்சு பா? என்னாச்சுன்னு தெரியலமா, ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் தான் மா தெரியும். எங்க எப்படி என்னன்னு எதுமே தெரியல. ஐயோ மாமா, அத்தைய பாத்தீங்களா? பார்க்கல பா. எப்படி இருக்காங்க? ஹுன் தெரியலமா, டாக்டர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. சுலோஷ்னாங்க தாத்தாவுக்கு நெஞ்சுவலின்னு ஃபோன் வந்துச்சு மாமா, அதான் பாதியில அம்மா திரும்பி போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தான். சோ நீங்க தான அந்த ஆக்சிடென்ட் பேஷண்டோட ஹஸ்பண்ட்? ஆமா டாக்டர். அவங்களுக்கு அவசரமா ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப அவசரம், பண்ணாதான் அவங்களை காப்பாத்த முடியும். அடி எதுவும் படலன்னு சொன்னீங்களே டாக்டர். நான் சொல்றது இன்டர்னல் இன்ஜரி. ஆக்சிடென்ட்ல அவங்க அடிபயத்துல பலமா அடிபட்டிருக்கா. அதுல அவங்களோட ஸ்பிளீன் ரப்சர் ஆயிருக்கா. பிளட் லாஸ் ஹெவி ஆயிருக்கா. லாஸ் ஆன பிளட் வெளியே போறதுக்கு வழி இல்ல. அது அங்கேயே ஸ்டோர் ஆகவும் கூடாது. அது இன்னும் பெரிய டேஞ்சர் ஆயிடும். அது அவங்க உயிருக்கே ஆபத்து. இப்படி சொல்றாங்க, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது தவிர வேற வழி இல்லன்றப்போ அதான டாக்டர் பண்ணி ஆகணும். முதல்ல கன்சன்ட் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க, உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஆ சார், குட்.
கவுண்டர்ல போய் பணம் கட்டிடுங்க. எவ்வளவு கட்டணும்? பேஷண்ட் நேம் சொல்லுங்க, அவங்களே சொல்லிடுவாங்க. சிஸ்டர் பே பண்ண போயாச்சு. டாக்டர்ட்ட சொல்லி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். எஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க சார். ஐஸ்வரியங்கிற பேஷண்ட்க்கு பில் அமௌண்ட் ஆர்டர். Thank you, sir. Okay. Pa, pay panta. Okay.